மீல் மேக்கர் குருமா பண்ண போகிறேன். 200 மீல் மேக்கர் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான இஞ்சி பூண்டு இது இப்போ பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் தேவையானது, மிளகாத்தூள் தேவையானது, அதுக்கு தாளிக்க எண்ணெய், லவங்கம், பட்டை, சோம்பு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ மிக்சியில் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் தக்காளியும் போட்டு ஜாரில் மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. இதையை பாத்திரத்தில் இப்போ பாத்திரத்தை கேஸில் வச்சுருக்கேன். இப்போ பற்ற வைக்கிறேன். கேஸை பாத்திரம் காய்ந்ததும் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டாச்சு. பச்சை லவங்கம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த அரைச்சி வைத்த வெங்காயம் தக்காளி உளுதை அதில் போட்டேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் போட்டுருந்தோம். கொஞ்சம் வதங்கி வரட்டோன்னு இப்போ தேங்காய் பாலையும் நல்லா ஊற்றிடணும். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு, மிளகாத்தூள், இப்போ மில்க் மேக்கர் அதில் சேர்த்து அது மேலே கொத்தமல்லி தழையை ஒரு 10 நிமிட்ஸ் ஆனவுடனே மில்க் மேக்கர் குருமா ரெடி ஆகிடும். மில்க் மேக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு. மீல் மேற்க குருமா நான் சுவையாக இருக்கும் தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.